ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதுங்க, 10 நிமிஷம் கூட ஆகாது இந்த அல்வா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சாதம் இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மத்தியானம் வறுத்த சாதம் மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எண்ணெயிலையும் வறுக்கலாம், ஆனால் வந்து நெய்யில் வறுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம அரிசி வந்து தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1-7 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம இந்த முந்திரி பருப்பையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் விட்டுறாதீங்க, விடாமல் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1-5 நிமிஷம் மட்டும் இது நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அளந்து எடுத்தோமோ அந்த அளவுக்கே வந்து சர்க்கரை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் அரிசிக்கு இந்த 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்தவுடனே நம்ம அல்வா வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். நம்ம இதில் வந்து கோதுமை மாவோ இல்லை சோள மாவு ரவை எதுவுமே சேர்க்கலை, வெறும் இந்த மீத சாதத்தில் தான் செய்கிறோம். பாருங்கள் அந்தளவுக்கே இப்போ அல்வா எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வந்துடும். அப்படி வந்தவுடனே இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கேசரிக்கெல்லாம் செய்கிற ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அல்வா வந்து நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சீங்கன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1-10 நிமிஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும், டைம்லாம் ரொம்ப எடுத்துக்காது, சீக்கிரமாக ரெடி ஆயிடும். நீங்கள் 1 கப் அளவுக்கு மட்டும் சும்மா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டாக இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊற்றின வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து அப்படியே மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா 1-2 நிமிஷம் மட்டும் வணக்கினா போதும். பாருங்கள் நம்மளுக்கு கெட்டி ஆயிடுச்சு, அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது நீங்கள் பீஸ் போடணுன்னா ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு அதை ஊற்றிட்டு கொஞ்சம் 1/2 மணி நேரம் விட்டிங்கன்னா கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பீஸ் மாதிரி வரும். அப்படி இல்லாட்டி அப்படியே கூட சேவ் பண்ணலாம். இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தோல் வேணும்னா அப்படி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து 1 ஓட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 1 பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து 300 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் இருக்குது. இதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவின தேங்காயும் இது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக 1-2 நிமிஷம் மட்டும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போனால் போதும். வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தவுனவே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து உங்களுக்கு உருக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் சக்கரை இதெல்லாம் வந்து லைட்டா உங்களுக்கு திக்க ஆக ஆரம்பிக்கும் பாருங்க பேன்ல வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் கடைசியா இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒரு பிளேட்ல வந்து நெய் தடவி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம் உடனே கட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு பீசஸ் வராது ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது ஆறட்டும் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான தேங்காய் பர்ஃபி வீட்லயே ரெடி ஆயிடுச்சு இத நீங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அது மொறுமொறுப்பா கடயில கடிக்கிற மாதிரியே எப்படி செய்யறதுன்னு நான் டிப்ஸ் சொல்லிருக்கேன் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு panல 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம் மீடியம் फ्लेம்லயே வெச்சிட்டு இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க இன்னொரு panல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க 3 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் சரியா இருக்கும் இதையும் மீடியம் फ्लेம்லயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெல்லம் வந்து உங்களுக்கு நல்லா உருக ஆரம்பிக்கும் நான் தண்ணி எதுமே சேர்க்கல இன் கேஸ் வந்து நீங்க நான் ஸ்டிக் பான் யூஸ் பண்ணாம வேற ஏதோ பான் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்ணில ஒரு டிராப் வந்து வெல்லத்தை விட்டு பாருங்க இது வந்து இந்த மாதிரி பால் மாதிரி நமக்கு கிடைக்கணும் இது நமக்கு இப்ப கரெகட்டான பதம் இப்போ இது கூட நம்ம பொரியும் ஆட் பண்ணிரலாம் பொரி ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து 2 நிமிஷத்திலே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பொரியை வந்து வெல்லத்தோட நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து சூடா இருக்கும்போதே வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும் அப்பதான் வந்து செட் ஆகும் கையில கொஞ்சமா எண்ணெய் இல்லட்டி நெய் தடவிக்கோங்க கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க இன் கேஸ் வந்து இது நீங்க ஆறிடுச்சு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உருண்டை வராது அப்போ வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் அடுப்புல வெச்சி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் உருகும் அந்த டைம்ல நீங்க வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிரலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த பொரி உருண்டை நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் எடுங்க நான் இன்னைக்கு ஒரு பூவம்பழம் எடுத்துர்க்கேன் இதுதான் எடுக்கணும்னு இல்ல இதுக்கு பதிலா நீங்க கற்பூரவள்ளி செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இத தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இத நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நீங்க கனிஞ்ச பழமா எடுத்தீங்கனா இந்த ஸ்வீட் ரெசிபி இன்னும் டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ரவை கொஞ்சமா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது வேண்டாம் நினைச்சீங்க இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் 10 நிமிஷம் ஆச்சு நம்ம மாவு வந்து லைட்டா சாஃப்ட்டா இருக்கு இப்போ இது நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் எண்ணெய் ஃபர்ஸ்ட் நல்லா சூடான உடனே மீடியம் फ्लेம்க்கு மாத்திக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு 1 நிமிஷம் கழிச்சு இத நல்லா இப்படி திருப்பி விட்டுருங்க
இந்த ரெசிபி நம்ம வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி பொன்னிறமானவுடனே இது நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது ரொம்பவே ஈஸிங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அது வரைக்கும் பாய்ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட 75 கிராம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இது கூட 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்திருக்கேன் இதையும் எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லதாக கலந்து விட்டுடலாம் இது வந்து சீக்கிரமாகவே கெட்டியாயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பேனில் ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம பேனில் வந்து ஒட்டாது இது கூடவே நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து கடலை மாவு பேடா நம்ம இதுலேயும் செய்யலாம் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் கையில் எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு மாவு வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஷேப் வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு வேறு எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இதை நான் லைட்டாக சர்க்கரையில் மட்டும் பரட்டி எடுக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் நம்மளோட கடலை மாவு பேடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கேத்தோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்